ಶ್ರೀಶೈಲೇಶದಯಾಪಾತ್ರಂ ದೀಭಕ್ತ್ಯಾದಿ ಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರ ಪ್ರಮಣಂ ವಂದೇ ರಮ್ಯಜಾಮಾತರಂ ಮುನಿಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾ ನಾಥ ಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಗತಸ್ತತಿತರಾಣಿ ದೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಶರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ನ ಧರ್ಮನಿಷ್ಠೋಸ್ಮಿ ನ ಚಾತ್ಮವೇದಿ ನ ಭಕ್ತಿಮಾಹಂ ತ್ವಚ್ಚರಣಾರವಿಂದೇ ಅಕಿಂಚನೋ ಅನನ್ಯಗತಿಃ ಶರಣ್ಯ ತ್ವತ್ಪಾದಮೂಲಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் யதிராஜ வம்சத்தின்னு சொல்லக்கூடிய 20 ஸ்லோகங்கள் கொண்ட இராமானுஷன் எதிகளுக்கு இறைவனான யதிராசன் மேலே பண்ணப்பட்ட ஒரு ஸ்துதி. அந்த யதிராஜ வம்சத்தியில் 9வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகமாக அமையப்பெற்றிருக்கிறது இன்னைக்குள்ள ஸ்லோகம். நேத்தி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், கடந்த 8 ஸ்லோகங்களாக என்ன பார்த்தோம், வடவாள மாமுனிகள் எம்பெருமானாருடைய குணாத்மகங்களை எப்படி எப்படியெல்லாம் சாட்சிண்டு வர, அது ஒன்று. அதே மாதிரி மணவாள மாமுனிகள் எம்பெருமானாருடைய சம்பந்தம் பூர்வாச்சாரியர்கள் கூட இருக்கட்டும், சர்வேஸ்வரனான எம்பெருமான் கிட்ட இருக்கட்டும், பிரபன்னதன கூட்டஸ்தர்களான ஆழ்வார்களிடத்தில் இருக்கட்டும், எம்பெருமானாருடைய சம்பந்தங்கள் இவர்கிட்டலாம் எப்படி இருக்குன்றதையும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கார், மேற்பட்ட ஸ்லோகங்களில் மணவாள மாமணிகள் தன்னுடைய தாழ்ந்த நிலையை சொல்லி அந்த நிலையிலேருந்து ஆச்சாரியனான தயாம்புராசேவான காரே கருணை கருணைக்கடலான தயை வற்றாத கடலான இராமானுஷரே எம் எதிராசரே தாங்கள்தான் அடியேன இந்த சம்சாரம் என்னும் இருள் திருமான் ஞானத்திலேருந்து தூக்கி விட வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சிருந்திருக்கார். நம்ம நேத்திக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்தோம், என்ன விஷயம் பார்த்தோம், ரெண்டு ஆச்சாரியர்கள் பார்த்தோம், ஆளவந்தார் சுவாமி வேதாந்தாச்சாரியார், இவர் ரெண்டு பேரும் எப்படி நைச்சியான சந்தானம் பண்ணியிருக்கான்றதை பார்த்தோம். இப்போ என்னடான்னா, அடியனுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதனால் அடியின் இடத்துல சாய்க்கிறேன். இப்போது இவா பூர்வாச்சாரியார்கள் மட்டும்தான் நைச்சியான சந்தானம் பண்ணியிருக்காரா, அப்படி இல்லாட்டி சில பல சரித்திரங்களில் சுவாமி ராமானுஷர் எழுதியிருந்த காலத்தில் அவர் எழுதியிருந்த போது யாராவது நேரடியாக நைச்சியான சந்தானம் பண்ணியிருக்காளான்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கா. யாருடான்னா, திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல, அவளை அப்பேற்பட்ட ஒரு மகானுபாவரவா. என்னடா அண்ணா, திருக்கோள் சுவாமி என்ன பண்ணுறார், ஒரு ஒரு க்ஷேத்திரமாக யாத்திரை போயின்னு இருக்க, அப்போ என்ன ஆகுது, சுவாமி தன்னுடைய பரிவாரத்தோட திருக்கோளூர்குள்ள போகிறார். திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாளை சேர்க்கிறதுக்காக திருக்கோளூர் வீட்டிற்கும் மதுரகவி ஆழ்வார் தேவுமற்றே புருவூர் நம்பின்னு சொன்ன ஆழ்வாரை சேர்க்கிறதுக்காக திருக்கோளூருக்கு போயின்னு இருக்கார். சுவாமி உள்ளே போகும்போது என்னடான்னா, அங்கே ஒரு பெண் ஒத்தி வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு சுவாமி கரெக்டாக உள்ளே போகும்போது அவர் வெளில வராலாம். உடனே சுவாமி பார்த்து கேட்குறாராம், ஆழ்வார் தன்னுடைய திருவாயுமொழியோட சாய்க்கிறார், திண்ணம்மன் நிலவான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு சாய்க்கிறார். உடனே சுவாமி அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாராம், புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயிட்டோ அப்படிங்கிறாராம், எல்லாரும் வர ஊர் உனக்கு போகிற ஊர் ஆயிட்டாமா அப்படின்னு கேட்குறாராம். உடனே அந்த பொண்ணு ஆரம்பித்து 81 வாக்கியம் சொல்கிறான். முதல் வாக்கியத்தில் முதல் வாக்கியம் சொல்கிறான்னா, அழைத்து வந்தோமோ அக்ரூரடை போலேன்னு ஆரம்பித்து சுவாமியே நடுவில் இழுத்து இருமாலையின் தேவனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலேன்னு சொல்லி அப்புறம் அதே மாதிரி 81 வாக்கியங்கள். என்னடான்னா, 81 வாக்கியங்களில் மொத்த சம்பிரதாயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டா அந்த பொண்ணு. ஒரு ஒரு வாக்கியம் முடியல என்ன சொல்கிறா, நான் அவரை போகிற இல்லையே, நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும், நான் வந்து இருமாலை தொடரடி புடியாழ்வார் போல பாமாலையும் சொல்லலை பூமாலையும் கட்டி கைங்கரியம் இல்லை, நான் எதுக்கு இந்த திருக்கோளூரில் இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன சொல்கிறா, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கபந்தனை போல அடையாளத்தை காட்டலையே, ராமன் எப்படி போனான்ற அடையாளத்தை நான் காட்டலையே, நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படியே சொல்லி கடைசியில் சுவாமியை நடுவில் இழுத்துடுறா. அதுவும் இழுத்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறா, கடைசியில் இந்த மாதிரியான குணாத்மகங்கள்லாம் எனக்கு இல்லையே, நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும்னா சுவாமி பார்த்தாராம், ஏமா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, எல்லா விஷயமும் தெரிஞ்சுது, நீ தான் இந்த ஊரில் இருக்கணும் நார்க்கப்படாது அப்படிங்கிறதா. அப்போ என்னன்றது ஆகிடுறது, சுவாமி கிட்ட நேராகவே நைச்சிய பாவம் பண்ணவ திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் அடியை தெரிவித்தேன்.
இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போலாம். இன்னுடைய ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். நித்யம் த்வஹம் பரிபவாமி குரும் ச மந்திரம் தத் தேவதாமபி ந கிஞ்சித் அஹோ விவேமி இத்தம் ஷடோப்யஷடவத் பவதீய சங்கே கிருஷ்டச்சராமி யதிராஜ ததோஹோஸ்மி மூர்க்கஹ. இந்த இடத்துலேயே மனவாள பாமணிகள் தன்னை ஒரு மூர்க்கனாகவே சாட்சிக்கிறார். ததோஸ்மி மூர்க்கான்றதுனால எதனால் மூர்க்கமாக எதனால் தான் மூர்க்கன்னு சாட்சிக்கிறான்றதா மாறப்போகிறதே தவிர தான் மூர்க்கன் சாய்க்கிறத மாறப்போகிறதே இல்லை. எல்லா ஸ்லோகத்தையும் இது ஒன்று தான் சாய்க்க போகிறார். தான் மூர்க்கன் மூர்க்கன் தான் சாய்க்க போகிறேன். அந்த மூர்க்கம் எப்படி ஆறான்ற விஷயந்தான் இங்கே மாறப்போகிறது. இப்போ என்ன, நித்யம் துவகம் பரிபவாமி குரும் ச மந்திரம். நித்யம் துணா எப்போதுமே, சதா சர்வகாலம் அப்படின்னு அர்த்தம். நித்யம் தூ அகம், அகம்னா என்ன, அடியேன், அடியேனான மணமாள மாமுனிவன். நித்யம் துவகம் பரிபவாமி அவமதிக்கிறேன் அப்படிங்கிற, நித்யம் துவம் பரிபவாமினா எப்பொழுதுமே அடியேன் அவமதிக்கிறேன். ஏதோ ஒன்று சொல்ல போகிறார், எதை அவமதிக்கிறேன் அப்படின்னா அர்த்தத்தை சாய்க்கிறார். குருஞ்ச மந்திரம் அப்படிங்கிறார். அப்படின்னா குருஞ்ச அப்படின்றதுனால அறியாதவற்றை அறிவித்து அகவிருளை போக்கிவிடும் ஆச்சாரியனையும் அப்படிங்கிறார். ஆச்சாரியனைன்னு சொல்ல ஆச்சாரியனையும்னு முடிகிறார். சேன்றதுனால யும்னு முடிகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே பெருசாக என்னமோன்னு வைக்க போகிறார். இது ஒண்டி மட்டும் கிடையாது, மேலே வேற எதையோ சொல்ல போகிறான்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிற, அறியாதவற்றை அறிவித்து அகவிருளை மனத்தில் போக்கி இருக்கக்கூடிய இருள், இருள் திருமா ஞானமாக இந்த சஞ்சாரம், அதே மாதிரி மனத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போக்கும் ஆச்சாரியனையும் குருஞ்ச மந்திரம் அப்படிங்கிற. அப்படின்னா அவ்வாச்சாரியனாலே உபதேசிக்கப்பட்ட திருமந்திரமாகிய அஷ்டாட்சர மந்திரத்தையும், ஆச்சாரியனை மட்டும் தான் அவமதிக்கலையாம், அந்த ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட அஷ்டாட்சர மந்திரத்தையும். இப்போ மணவாள மாமனர் என்ன சாய்க்கிறார், தன்னுடைய உபதேசன திருமாலையில் ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூயிராக நினைச்சு தன்னில் தோன்றுமேனு சாய்க்கிறார். ஆச்சாரியன் செய்த உபகாரங்கிறது சம்யக் ஆசிரயணம், சமாசிரயணம் சொல்லக்கூடிய அந்த ஐந்து ஐந்து அங்கங்கள் கொண்ட ஒரு கர்மம். அந்த கர்மத்தை யார் பண்ணியிருக்கார், சுவாமிக்கு அப்பேற்பட்ட ஆச்சாரியன் யாரு, திருவாய்மொழி பிள்ளை பண்ணியிருக்கார். அப்படி இருக்க திருவாய்மொழி பிள்ளை பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்போது என்னன்றார், அந்த ஆச்சாரியன் கிட்ட எனக்கு அபிமானம் இல்லை, அந்த ஆச்சாரியன் சொன்ன திருமந்திரத்தையும் எனக்கு அபிமானம் இல்லை அப்படின்னு சாய்க்கிறார். மணவாள மாமுனி உபதேசரத்தினமானது சாட்சிருக்காருன்னா அவர் உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணால் உபதேசிக்க மாட்டார். அப்போ இந்த இடத்துல ஏன் சாய்க்கிறான்றதை நம்மளுக்கு மேலே வரமோ தெரிய போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். நித்யம் துவகம் பரிபவாமி குரும் ச மந்திரம் தத் தேவதாமபி அப்படிங்கிறார். நான் ஆச்சாரியனை முதல்ல அவமதிக்கிறேன், அதே மாதிரி ஆச்சாரியன் சொன்ன திருமந்திரத்தை, ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பெற்ற திருமந்திரத்தை, அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நான் அவமதிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறார், தத் தேவதாமபி, அந்த மந்திரத்தில் உள்ளீரிட்டான உள்ளீர் உட்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை அவமதிக்கிறேங்கிற. என்னடா இது, எல்லா இடத்தையும் எம்பெருமானார் தான், இந்த இடத்துல நேராக போயிட்டார், பெருமாள்டே போயிட்டார். என்னன்னு சொல்கிறார், நித்யம் துவகம் பரிபவாமி குரும் ச மந்திரம் தத் தேவதாமபி, நான் என்ன பண்ணுறேன், எப்பொழுதுமே அடியேன் அறியாதவற்றை அறிவித்து அகவிருளை போக்கிடும் ஆச்சாரியனையும் அப்பேற்பட்ட ஆச்சாரியன் உபதேசிக்க அந்த ஆச்சாரியனாலே உபதேசிக்கப்பட்ட திருமந்திரத்தை திருமந்திரத்தையும் அதேபோல் அந்த திருமந்திரம் திருமந்திரத்தின் உட்பொருளாக திருமந்திரத்தின் மெய்ப்பொருளாக சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனையும் நான் எப்பொழுதுமே அவமதிக்கிறேன்ங்கிறார். மணவாள மாமணி என் சதா சர்வகாலம் திருமந்திரத்தை ஜபிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பூர்வ ஜனசரியில் எலும்பியப்பா ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அப்படி இருக்கும்போது அவராக அவமதிக்க போகிறார். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறார், நம்ம எப்படி இருக்கணுன்றதை காட்டுறதுக்காக சொல்கிறார். இப்போ மேலே பார்க்க போகிறோம். நித்யம் துவகம் பரிபவாமி குரும் ச மந்திரம் தத் தேவதாமபி ந கிஞ்சித் அஹோபி பேமி அப்படிங்கிறார். இப்போது ந கிஞ்சித் அப்பினா சிறிதும் அப்படின்னு அர்த்தம். கிஞ்சித்னா சிறிது, அப்போ ந கிஞ்சித் அப்பினா சிறிதும் கூட அப்படின்னு அர்த்தம். ந பிபேமி ந கிஞ்சித் அஹோபி பேமி, அப்போ நான்றது இங்கே வந்துருதுன்னா ந பிபேமி. இம்மூன்றை அவமதிப்பதினால் நமக்கு வருங்காலத்தில் என்ன கேடு விளையுமோ என்று
எனக்கு ஒரு பயமே இல்லை அப்படிங்கிறார். வெறுமை என்ன சொல்லிட்ட, இந்த மேலே சொன்ன இந்த மூணு விஷயம், ஆச்சாரியன் ஆச்சாரியனால் செய்யப்பட்ட உபதேசமாகிற திருமந்திரம், அந்த திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், இந்த மூன்று இடத்துலையும் நான் என்னன்ற அந்த மூன்று இடத்துலையும் அவமதிக்கப்பட்டு என்ன சொல்கிறார், எதிர்காலத்தில் எனக்கு என்ன கேடு விளைய போகிறதுன்றதை நினச்சி கூட நான் அஞ்சலை அப்படின்னு மனவாள மாமன்கள் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். லக்கிஞ்சி தப்பி அகோபி பேமி, அகோனா அகோ பாக்கியம் சொல்கிறாளா, இந்த இடத்துல அகோன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இது என்ன ஆச்சரியம், இப்படி கூட யாராவது இருப்பாளா, இப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணிட்டு யாராவது நம்ம எதிர்காலத்து என்ன வரப்போகுது நினைக்காமல் இருப்பாளா, இப்பேற்பட்ட கொடியவனாக இருக்கும்போது யாராவது பயப்படாமல் இருப்பாளா, அப்படி நான் இருக்கேனேன்னு சொல்லி மனவாள மாமன்கள் இந்த இடத்துல கதர்றார். இப்போ மேலே பார்க்க போகிறோம், நித்தியம் துகம் பரிபவாமி குரும் சமந்திரம் தத் தேவதாம் அப்படின்னு அஹோ பிபேமி. அந்த வரிக்கு என்ன அர்த்தம் வந்துட்டு, நித்தியம் துகம், நான் எப்பொழுதுமே ஆச்சாரியனையும் ஆச்சாரியனாலே உபதேசிக்க பெறப்பட்ட அந்த திருமந்திரத்தையும் அந்த திருமந்திரத்தின் உட்பொருளான ஸ்ரீமன் நாராயணையும் அவமதித்து கொண்டே இருக்கிறேன். அந்த அவமதிப்பினால் எதிர்காலத்தில் என்ன ஒரு கேடு விளைவிக்கும் என்பதை நினைத்து நான் அஞ்சேன் பயப்படேன் அப்படின்னு இந்த இடத்துல சாய்க்கிறார். அப்புறம் அகோன்றதுனால இப்படி என்ன ஒரு ஆச்சரியம், இப்படியும் யாராவது இருப்பாளா அப்படின்னு மனவாள மாமனி தன்னை சாய்ச்சிக்கிறார். வேற எதுவும் இல்லை. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், நித்யம் துகம் பரிபவாமி குரும் சமந்திரம் தத் தேவதாம் அப்படின்னு அஹோபி பேமி இத்தம் ஷட்டோபி அஷடவது பவதீய சங்கே அப்படின்னா, இத்தம்னா இவ்விதமாக, ஷட்டா அப்பி இத்தம் ஷட்டோபினா இத்தம்னா இவ்விதமாக, ஷட்டோபிக்கு ஷட்டா அப்பி, யாரும் அறியாமல் தீமை செய்யுமவனாக இருந்தவைக்கும் அல்லாது சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்து வைத்தும் அப்படின்னா, ஒன்று யாருக்குமே தெரியாமல் தீமை செய்யறதா இருக்கட்டும், மனவாள மாமணி மேற்கொண்ட முன்னாடி ஸ்லோகங்கள் என்ன சாச்சார், தான் வெளிவேஷம் போடுறேன், தான் வெளியே இருக்கிறத பார்த்து எல்லாரும் என்னை பிரபன்னு சொல்கிறா, என்னை ஒருத்தனையே பிரபன்னு சொல்கிறா, அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் சாய்க்கிறார். என்னென்னு சாய்க்கிறார், யாரும் அறியாமல் தீமை செய்கின்றவன் அப்படின்னு என்ன அர்த்தம், யாருக்கு வெளில பார்த்தா நான் அவ்வளோ பெரிய மகானுபாவர் சொல்கிறா, உள்ளே நான் பண்ணுற பாவனெலாம் எனக்கு ஒண்டி தான் தெரியும் மனவாள மாமணிகள் சாய்க்கிறான். அது ஒன்று, அது அல்லாது சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவனாக, அதே மாதிரி சாய்க்கிறார், சாஸ்திர அது ஒன்று மட்டும் இல்லை, எனக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்க நான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு பிரபன்னனாக முடியும் அப்படின்னு மனவாள மாமணிகள் இந்த இடத்துல இருக்கிறார். இத்தம் ஷட்டோபி அசட்டவத்து, அப்போ என்னன்றது, உள்ளம் உள்ளம் புறமும் ஒக்க நன்மையே செய்யுமவன் போலும் அல்லது முன்கூறிய மூன்றில் மதிப்பு வைக்க வேண்டும் என்று கூறும் சாஸ்திரத்தில் நம்பிக்கை மிக்க ஆஸ்திகன் போலவும். அப்போ என்ன சொல்கிறார், அப்போது உள்ளம் புறம் ஒக்க நன்மை செய்பவன், அப்படி என்ன சொல்கிறாருன்னா, உள்ளமும் புறமும் நானுமோ நன்மையே செய்ய போகிறவன் மாதிரி எல்லோரும் நான் பார்த்துட்டுருக்கா, அதே மாதிரி மேலே சொன்ன மூணு விஷயம், ஆச்சாரியன் செய்த உபதேசமான திருமந்திரம், திருமந்திரம் சொன்ன அந்த உட்பொருளான ஸ்ரீமன் நாராயணன், இந்த மூணுமே சாஸ்திரம் கூடுற மாதிரியே அந்த சாஸ்திரத்தில் நம்பிக்கை வச்சுருக்கிற மாதிரியும் மத்தவாயனை பார்க்குறா, அஹோ என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு மனவாள மாமணிகள் இந்த இடத்துல சாய்க்கிறார். அப்புறம் என்ன சாய்க்கிறார், பவதீய சங்க, பவதியனா தேவரீருடைய, தேவரீர் திருவடிகளில் பக்தி பூண்ட அடியார்களின் பரம ஆஸ்திகர்கள் கோஷ்டியில் நடத்தும் அதே தான் என்ன சொல்ல போகிறார், நம்மளுக்கே தெரியும் அப்பேற்பட்ட கோஷ்டியில் நான் இருக்கின்றதை பாவன்னு சொல்ல போகிறார், அது எப்படி சொல்ல போகிறான்றதை பார்ப்போம். பவதீய சங்கைனா தேவரே திருவடியில் பக்தி பூண்ட அடியார்களின் பரம ஆஸ்திகர்களின் கோஷ்டியில் கிருஷ்டகா அப்படின்னா, நாம் செய்யும் தீமைகள் இவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைந்தவனாக கொண்டு அப்படிங்கிறார். என்னன்னு சொல்கிற, நான் தீமை செய்கிறேன்றது எனக்கு தெரியுது, ஆனால் உன்னுடைய திருவடியே உஜ்ஜீவனமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சஜ்ஜனங்கள் அந்த பரம ஆஸ்திகர்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறத மனவாள மாமணிகள் இந்த இடத்துல சாய்க்கிறார். அப்படின்னு தெரியலையே மட்டும் இல்லை, அவளுக்கு தெரியலையேன்னு சொல்லி மனவாள மாமணிகள் சந்தோஷப்படுறாராம் மகிழ்ச்சி படுறான்றதை சாய்க்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், சராமி சஞ்சராமி அப்படின்னா, அப்படியே சஞ்சரிச்சுருக்கேன் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறார். என்னன்னு சொல்கிறார், உன்னுடைய திருவடி கைங்கரியமே உஜ்ஜீவனமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம ஆஸ்திகர்கள் கோஷ்டி என்ன நல்ல விதமாகவே நடச்சுருக்கா, நான் பண்ணுற கெட்டதெல்லாம் அவளுக்கு தெரியலையே, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நான் நடச்சுட்டே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் சஞ்சரிச்சுருக்கேன் சஞ்சராமி ததஹா, அதனால்
அகம் மூர்க்கா அஸ்மி, அதனால் நான் யாரு, அடியேன் மூர்க்கனாகிறேன். என்னன்னு சொல்கிறேன், நான் வெளிவேஷம் போட்டுன்னு வாழ்ந்துட்டுருக்கேன், அதே அதிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் நான் யாரு, அதனால் அகம் மூர்க்கா அஸ்மி, நான் அடியேன் மூர்க்கனாகிறேன் அப்படிங்கிறார். கடைசியில் என்ன சொல்ல போகிறார், தத்வாராய அப்படின்னா, கீழ்கூறிய இத்தகைய மூர்க்கத்தனத்தை போக்கிட வேணும்னு யதிராசனாகிற எம்பெருமானார் இடத்துல சுவாமி என்ன பண்ணுறார், திருவடியை பற்றி சரணாகதி பண்ணுறார். இப்போ என்ன வந்துடுது, நித்தியம் துவகம் பரிபவாமி குரும் சமந்திரம் தத் தேவதாமபி ந கிஞ்சிதஹோபி வேமி இத்தம் ஷட்டோப்பி ஷடவத் பவதீய சங்கே கிருஷ்டஷ்டராமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்கா அப்படின்னா, எப்பொழுதுமே அடியேன் அடியேனுடைய ஆச்சாரியனையும் அந்த ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பெற்ற திருமந்திரத்தையும் அந்த திருமந்திரத்தின் உட்பொருளான ஸ்ரீமன் நாராயணனையும் சதா சர்வகாலம் எப்போதும் அவமதிக்கிறேன். அஹோ என்ன ஒரு ஆச்சரியம், இப்படி கூட யாராவது இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன நினைக்கிறா, நான் வந்து நன்மைகளே செய்கிறவன், சாஸ்திரம் சொன்னபடியே மேல் சொன்ன மூணு விஷயத்தையும் நான் கடைபிடிக்கிறவனா நினைக்கிறா. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒண்டி தான் தெரியும், நான் உள்ளே வந்து எவ்வளோ பாபம் பண்ணின்னு இருக்கேன், வெளில எல்லாரும் என்ன ஒரு பிரபன்னனாக பார்க்குறான். அதுவும் மட்டும் இல்லை, அந்த சஜ்ஜனங்கள் யார், பரம ஆஸ்திகர்களான சுவாமியின் திருவடிவாரத்தில் எம்பெருமானாருடைய திருவடிவாரத்தில் கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த சஜ்ஜனங்கள் என்ன நினைக்கிறா, நான் ஒரு பரம வைதிகன்னு நினைக்கிறாள். அப்படி நினைக்கிறத நான் என்ன நினைக்கிறேன், அவளுக்கு நான் பண்ணுற தப்பு தெரியாமல் நான் பண்ணுற நன்மை மட்டும் தெரியுது, அடியுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன ஒரு மூர்க்கத்தனம், மூர்க்கா அஸ்மி, இதே ஒரு மூர்க்கத்தனம் இல்லையா, இந்த தன்மையை தாமே போக்கிட வேணும். எம்முடைய தவராசனே எம்முடைய எதிராசனேன்னு மணவாள மாமணிகள் தன்னுடைய 9வது ஸ்லோகத்தை சாய்க்கிறார். மேலே இப்போ விவரணமாக பார்ப்போம். இப்போது மணவாள மாமணிகள் மூன்று விதமான இதை சொல்லியிருக்கார், இழிச்செயல்களை சொல்லியிருக்கார், தவறான செயல்களை சொல்லியிருக்கார். முதல்ல என்னடான்னா ஆச்சாரிய பரிபாவம், ரெண்டாவது மந்திர பரிபாவம், மூன்றாவது தேவதா பரிபாவம். ஆச்சாரிய பரிபாவம்னா ஆச்சாரியனுக்கு செய்யும் அவமதிப்பு, அது மட்டும் இல்லை ஆச்சாரியன் செய்த உபதேசத்தை அவமதித்தல், அது மட்டும் இல்லை அலட்சியம் செய்தல், அவமதிக்கிறது மட்டும் இல்லை அதை அலட்சியம் பண்ணாலும் அது ஆச்சாரிய பரிபாவம், அப்புறம் அதை புறக்கணித்தல் இதில் அடங்கும். அதோடு தகுதியற்றவர்களுக்கு இந்த உபதேசத்தை வழங்குதல், அப்போ நம்மளுக்கு தகுதியற்றவன்னா கண்டிப்பாக அது நம்மளை உண்டி தான் குடிக்கும், தகுதியற்றவர்களுக்கு அந்த உபதேசத்தை வழங்குதலும் இதில் அடங்கும். அப்போ ஆச்சாரிய பரிபாவம்னா தகுதி இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணாலே போச்சு, அது ஆச்சாரிய பரிபாவம் தானா, அது ஆச்சாரியன் மேலே வந்து விழாது நம்ம மேலே தான் வந்து விழுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த உபதேசத்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை தகுதியானவனாக ஆக்கிக்கணும், தகுதியாக ஆனவனாக ஆக்கிக்கணும்னா முன்னோர் முடிந்த முறை தப்பாமல் கேட்டால் தான் நம்மளுக்கு தகுதி வரும், அந்த தகுதி வந்தால் தான் ஆச்சாரியன் சொல்கிற உபதேசத்தை நம்ம செவிசை நம்மளுடைய காதால் வாங்கி மனசால் கொஞ்சமாவது நிற்க வச்சுக்க முடியுன்றத இந்த ஆச்சாரிய பரிபாவத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன ஆச்சாரியனுக்கு செய்யும் அவமதிப்பு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய உபதேசத்தை அலட்சியப்படுத்துறதும் பெரிய ஆச்சாரிய பரிபாவம்னு சொல்கிறார் முதலிடத்துல. ரெண்டாவது மந்திரம் பரிபாவம், மந்திர பரிபாவம் அப்படின்னா மந்திரத்தின் பொருளை மறந்தலும் தவறாக அதன் பொருளை புரிந்து கொள்ளுதலும். என்னடான்னா மந்திரத்தை மறந்து போகிறது, அப்போனா நம்ம நித்தியப்படி அந்த பாவம் தான் பண்ணிட்டுருக்கோம், எல்லாரையும் கடிக்க சொல்ல முடியாது, அடியான அந்த பாவத்தை நித்தியப்படி பண்ணிட்டு இருக்கேன், மந்திரத்தை மறந்து போகிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே ஆயிடுது. அப்படி இருக்கும்போது நித்தியப்படி நம்ம அந்த ரெண்டாவது மணவாள மாமணிகள் சொன்ன ரெண்டாவது பாவத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், அடியான் பண்ணிட்டு இருக்கேன். மந்திர பரிபாவம் அப்படின்னு சொல்கிறார், மந்திரத்தின் பொருளை மறந்தலும் தவறாக அதன் பொருளை, மறந்தால் கூட பரவாயில்ல ஒழிஞ்சு போடணுன்னு சொல்லலாம், ஆனால் தவறாக, ஏன்னா சுவாமி காலத்திலே இவாளுக்குலாம் என்ன பேர் இருந்ததுன்னா பல்லமுடையாருன்ற பேரோட இவா எல்லாரும் திரிஞ்சின்னு இருந்தா. சுவாமி காலத்தில் வேதத்துக்குண்டான உட்பொருள்களை மாற்றி சொல்கிறது, சுவாமி சொன்ன பொருளை மாற்றி சொல்கிறதாவே அவளுடைய வேலையை வச்சுட்டு இருந்தா. அவளுக்குலாம் என்ன பேருனா பல்லமுடையாருன்ற பேரோட அவள்லாம் இருந்தா. அப்போ என்னன்றது அர்த்தமாயிடுறது மந்திர பரிபாவத்தில், மந்திரத்தோடைய உட்பொருளை மறக்கிறதும் தப்பு, மந்திரத்தோட பொருளை தப்பாக சொல்கிறதும் தப்பு, ஆக மொத்தத்தில் ரெண்டு பேர் தப்புன்றது இங்கே ஆயிடுறது. இப்போ மேலே என்ன சொன்னேன், ஆச்சாரியனிடத்துலையும் பக்தி இல்லைங்கிற,
அதே மாதிரி ஆச்சாரியன் செய்து வைத்த உபகாரமான அந்த திருமந்திர உபதேசத்திலையும் அந்த திருமந்திரத்திலையும் தனக்கு எதுவுமே இல்லைங்கிற மேலே என்ன சொல்கிறார், அந்த திருமந்திரத்தின் உட்பொருளான ஸ்ரீமன் நாராயணன், அந்த திருமந்திரம் சொல்லக்கூடிய தேவதை யாரு, ஸ்ரீமன் நாராயணன். அதான் என்னது தேவதா பரிபாவம் அப்படின்னா, எம்பெருமானானுக்கு இழுக்கு, என்னடா எம்பெருமானாருக்கு எம்பெருமானுக்கு ஒரு இழுக்கு உண்டாக்குறது, எப்படி இழுக்கு உண்டாக்குறோம், மனது வாக்கு செயல் ஆகியவற்றை எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களில் செலுத்தல். இங்கே முடிஞ்சு போச்சு, இங்கே எல்லாரும் உள்ளே வந்துட வேண்டியது தான். ஏன்னா சதா பெருமாளை பற்றி 10 நிமிஷம் நினச்சா மற்ற விஷயங்களை பற்றி நம்ம 10 மணி நேரம் நினைக்கிறோம். அப்படி இருக்கிற சம்சாரத்தில் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். சரி, எல்லாரையும் சொல்ல முடியாது, திருப்பி அடைய என்ன சொல்லிக்கிறேன், அடியே இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தேவதா பரிபாவங்கிறது என்னது, மனதாலையும் வாக்காலையும் செயலாலையும் ஆகியவற்றை எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களில் செலுத்துதல். இப்போ நம்ம எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களில் செலுத்துதல்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் ஆசைன்றது எவ்வளோ மேலோங்கி இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை தவிர வேறு தேவசத்தை செலுத்துவோமா? அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, எம்பெருமானுடைய மேன்மையை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எம்பெருமானை தவிர வேற எங்கேயாவது நம்மளை செலுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல ஒரு உபநிஷத்தில் சுபாலோபநிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, மாதா பிதா பிராதா நிவாச சரணம் ஸ்வகிருத்து கதிர் நாராயணா என்னன்னு சொல்கிற அதே தான் யார் சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் வருவோம், மாதா பிதா பிராதா நிவாச சரணம் ஸ்வகிருத்து கதிர் நாராயணா இன்னும் சாதிக்கிற இடத்துல, தந்தை தாய் பிராதா இருப்பு அதே மாதிரி சரணம், இது எல்லாமே யார் நம்மளுக்கு கதின்னா, நாராயணன் ஒருவனே. இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் வர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன்னி கத்தவைனி கற்பவைனி நக்கிரிசை நாரணன்னி நன்கறிந்தேன் நான். அதே தான் அதோட அர்த்தம் தான் இந்த உபனிஷத்தையும் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது என்னன்றது அர்த்தமாயிடுது, நான் கற்றுக்கிறதும் நீ தான், நான் கற்றுக்க போகிறதும் நீ தான், நான் கத்துன்றதும் நீ தான். அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எங்கேயாவது அந்த தேவதா பரிபாவம் வரப்போகிறதா? அப்போ நம்ம மனசு எங்கே இருக்கும், பூசித்தும் போக்கினேன் போதுன்னு அவனுடைய திருவழி சிந்தனையாகவே தான் எடுக்க போகிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம கற்றுக்கிறதும் அவன் விஷயமாக இருக்கணும், கற்றுக்க போகிறதும் அவன் விஷயமாக இருக்கணும், கத்துன்றதும் அவன் விஷயமாக இருந்தானா, நம்மளுக்கு எப்பவுமே அந்த தேவதா பரிபாவங்கிறது வராது. ஆனால் அந்த சம்சாரமான இருள் நம்மளதை செய்யக்கூடாது. அதான் வந்து நம்ம பூர்வாச்சாரர்கள் எல்லா இடத்துலையும் சாய்க்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னொரு ஆழ்வாரும் இந்த சம்பந்தத்தை சாய்ச்சிருக்காரு. யாரடான்னா, ஆழ்வார்களே ரொம்ப நம்ம ஆழ்வார்னு எல்லாரும் சொல்லக்கூடிய நம்முடைய பராங்குஷன் என்னன்னு சாய்ச்சிருக்கார், பெத்ததாய் நீயே பிறப்பித்த தந்தனி மற்ற யாராவாரும் நீ பேசி எத்தேயோ மாயமா மாயவனை மாயவனவாய் வைத்த நீயம்மா காட்டும் நெறி அப்படிங்கிறார். நீ ஏன் எனக்கு பெத்ததாய், நீ ஏன் எனக்கு தந்தை, ஏன் தாயை சொன்னார்னா, தாயை போல தனக்கு ஆசை இருக்கிறத செய்ய உடறவள் தாய், அதே மாதிரி நம்மளுக்கு நல்லதே செய்யபவர் தந்தை, அதனால பெத்த தாய் நீயே பிறப்பித்த தந்தனி மற்ற யாராவாரும்னா எனக்கு மற்ற எல்லா ஆச்சாரியனாக இருக்கிறதும் நீ தான் எம்பெருமானே அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் அந்த இடத்துல. அதே தான் இந்த உபனிஷத்துலேயும் பார்த்தோம், மாதா பிதா பிராதா நிவாச சரணம் ஸ்வஸ்வகிருத் கதிர் நாராயணா, அந்த இடத்துல பெத்த தாய் நீயே பிறப்பித்த தந்தனி மற்ற யாராவாரும் நீ பேசி, அதே தான் இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே அர்த்தம் தான் வருது. அப்போது எப்போ நம்மளுடைய தாயும் தந்தையும் சேயும் பிராத்தா அதே பதியும் எல்லாவும் பெருமானாக நினச்சிட்டோமோ, நம்ம எப்படி தேவதா பரிபாவம் பண்ண போகிறோம், நம்மளுடைய வாக்கானது அவர்கிட்ட தான் இருக்க போகிறது, செயலானது அவர்கிட்ட தான் இருக்க போகிறது, மனசானதும் சதாசர்வகாலம் அவர்கிட்ட தான் இருக்க போகிறது, சாதாரணமாக இல்லை சதாசர்வகாலமும் அவர்கிட்ட தான் இருக்க போகுது. இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம், நம்ம தேவதா பரிபாவம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எப்படி நம்ம பெருமானை பார்க்கணுன்றத பார்த்தோம். திருமங்கி ஆழ்வார் தன்னுடைய திருமொழியில் ரொம்ப அழகாக சாய்க்கிறார், கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துலே திருத்தினேன் மனத்தை பெத்திலேனதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்தாறு ஏற்கெல்லாம் செத்தமே வேண்டி திதறுவேன் தவிந்தேன் செல் கதிக்குயுமாறெண்ணி நல் துணையாக பத்தினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்கிறார். என்னடான்னா, கத்திலேன் கலைகள்னா
இங்கே மணவாள மாமணிகள் திருமங்கை ஆழ்வார் சொன்ன வாக்கு தான் அவர் எடுத்து சாய்ச்சிருக்கார். என்னடான்னா கத்திரேன் கலைகள்ன்ற இடத்துல வியாக்கியானம் எப்படி இருக்கடான்னா, சாஸ்திரங்களை கற்று அறியாதவனாக அப்படின்னு என்ன மணவாள மாமணிகள் எடுத்து சாய்க்கிறார். என்னென்னு சாய்க்கிறார், சாஸ்திரங்கள் தனக்கு தெரியலன்னு சாய்க்கிறார். எப்படி சாய்ச்சார், திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருமொழியில் சாய்க்கிறார். கலைகள்னா சாஸ்திரங்கள், கற்றிலேன்னா சாஸ்திரங்களை என கத்து தெரிஞ்சிக்கல. ஏன், ஆச்சாரிய முக்கியன எனக்கு சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை, ஏன்னா பெருமாள் தான் அதுக்கப்புறம் ஆச்சாரியனா வர. அதனால எங்க ஆழ்வார் என்ன சாய்க்கிறார், கற்றிலேன் கலைகள் சாஸ்திரங்களை நான் கற்றுக்கல. இந்த இடத்துல மணவாள மாமன் என்ன சாய்க்கிறார், எனக்கு சாஸ்திரங்களே தெரியாது அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றார், ஐம்புலன் கருதும் கருத்துரே. மணவாள மாமணிகளும் திருமங்கையாழ்வார் சொன்ன தான் இந்த சாய்க்கிறார். திருமங்கையாழ்வார் என்ன சாய்க்கிறார், ஐம்புலன் கருதும் கருத்துள் அப்படின்னா பஞ்சேந்திரியங்கள் விளக்குகின்ற விஷயத்தில் மனத்தை திரிகின்றேன். இப்போ பஞ்சேந்திரியங்கள் பெருமாளுடைய போகிறது, பெருமாளை தவிர்த்து இருக்கிற மற்ற விஷயத்தில் டக்குன்னு போயிடும். அதான் திருமங்கையாழ்வார் இடத்துல சாய்க்கிறார். ஐம்புலன்கள் கருதும் கருத்துள், ஐம்பலங்கள் கருத போகிறது, பெருமாளுடைய அனந்தரத்தை கருத போகிறது. அந்த ஒரு விஷய இடத்துல நான் என்னுடைய மனசை வச்சுருக்கேன், அந்த ஒரு போக்கில் நான் இருந்துட்டுருக்கேன். ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் திருத்தினேங்கிறார். நெஞ்சத்தை செலுத்தி கிடந்தேன் அப்படின்னா அது போகிற போக்கில் நான் விட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன் அப்படிங்கிறார். மணவாள மாமணிகளும் அதே தான் சாய்க்கிறார். மணவாள மாமணிகள் இதை சாய்க்கிறார். எம்பெருமானாலும் தன்னுடைய சரணாகதி கட்டியத்தில் அதே தான் சாய்க்கிறார். மனோவா காயகி அநாதிகால பிரவிற்த்த பகவதபசார பாகவதாபசார அசக்கிய அபசார ரூப ஞானாவிதானந்தாபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான சேஷத்தகா சமஸ்மன் சாய்க்கிறார். இவன் மூணு பேரும் ஒரே விஷயத்தை தான் சாய்ச்சிருக்கா. என்ன இந்த ஐம்புலன்களும் அதோட போக்களை விட்டுட்டு அவள் பாட்டுக்கு இருக்கான்றதான் அங்கே சாய்க்கிறான். நம்ம சுவாமி விவரணமாகவே சாஸ்தர் என்னென்ன பாபங்கள்லாம் தான் பண்ணிட்டுருக்க, என்னென்ன பா பெருமாள்கிட்ட போயிட்டு இது எல்லாத்துக்கும் சமஸ்வ அப்படின்னு நம்மளுக்காக சுவாமி இந்த இடத்துல கேட்குறார். இந்த இடத்துல திருமங்கையாழ்வார்னு சாய்க்கிறார். திருத்தினேன் மனத்தை நெஞ்சத்தை செலுத்தி கிடந்தேன், ஐம்புலன்கள் போகிற பாப்பில் நான் விட்டு நான் மாட்டு கிடந்தேன். அப்புறம் கத்திலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துலே திருத்திலேன் முதலை பெத்திலேன் அதனால் பேதையேன் நன்மை அப்படின்னா அதனால் அப்படின்னா இப்படி இருந்தேனாகில் பேதையேன் என்னன்னு சொல்கிறார். ஒரு அவேகியா ஒரு விவேகம் அற்றவனாக நான் இருந்தேன். பேதைனா என்ன, விவேகம் அற்றவன் அவிவேகி அப்படின்னா அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார் தன்னை. பேதையேன் நன்மை பெருநிலத்தில் அப்படின்னா பெத்திலேன் பேதையேன் நன்மை பெற்றிலேன் அப்படின்னா அதனால எனக்கு என்ன ஒரு நன்மை எனக்கு கிட்டலை. ஐந்து புலன்களையும் போகிற போக்களை விட்டு நான் கிடந்ததுனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சது, ஒரு நன்மையும் கெட்டலை அப்படிங்கிறார். வெத்திலேனதனால் பேதையே நன்மை பெருநிலத்தார் அப்படின்னா பெரிய இப்பூமியின் உள்ளே என்ன அண்ட சராசரத்தில் இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் நான் என்னன்னு சொல்கிறார், உயிர்க்கெல்லாம் பிராணிகளுக்கு எல்லாம். அப்போது கத்திலேன் கடைகள் ஐம்புலன் கருதும் கருத்துலே திருத்தினேன் மனத்தை வெத்திலேனதனால் பேதையே நன்மை பெருநிலத்தில் ஆர் பெருநிலத்தில்னா இன் பூமியினுள்ளே ஆறு உயிர்க்கு யார் உயிர்க்கு உயிர்க்கெல்லாம் பிராணிகளுடைய உயிர்க்கெல்லாம் செத்தமே வேண்டி தீங்கு செய்வதையே புருஷார்த்தமாக கொண்டிருந்தேன் அப்படிங்கிறார். யாரு திருமங்கையாழ்வார் என்னன்னு சாய்க்கிறார், இந்த ஐம்புலன்கள் போகிற போக்கில் விட்டு நான் ஒன்றும் பெருசாக இதை இதை பார்க்கலை, நன்மையை பார்க்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கும் ஹிம்சை பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு தீங்கு செய்வதையே நான் வந்து ஒரு புருஷார்த்தமாக கொண்டிருந்தேன், சத்தமே வேண்டி திரி தருவேன். இப்படி என்ன சொல்கிறார், இப்படியே ஒரு பொழுதுபோக்காக கொண்டிருந்தேன், இப்படியே திரிந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன சாய்க்கிறார், சத்தமே வேண்டி திரி தருவேன் தவிர்ந்தேன். அதுக்கப்புறம் பெருமானாக நீ வந்து உன்னுடைய திருவடியில் அடியனுடைய வாயை மடுத்து அந்த இது எடுத்ததுனால அடியனுக்கு ஞானம் பிறந்து இதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாய்க்கிறார். திரிதருவேன் தவிர்ந்தேன் செல்கதிக்கு உயுமாறெண்ணி என்னுடைய நல் துணையாக பத்தினேன் அடியேன் நாராயணா என்னும் திருநாமத்தை பற்றி என்னுடைய நல் துணையாக ஆக்கின்றேன்னு திருமங்கையாழ்வார் சாய்க்கிறார். திருமங்கையாழ்வார் சாய்ச்சதை தான் மணவாள மாமணிகள் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சாய்க்கிறார். என்னன்னு சாய்க்கிறார், தான் ஆச்சாரியனிடத்தில் அபிமானம் இல்லாமல் இருக்கார்னு சாய்க்கிறார். அது மட்டும் இல்லை, ஆச்சாரியன் சொன்ன திருமந்திரத்திலையும் அந்த நாட்டம் இல்லைன்னு சாய்க்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த திருமந்திரம் சொல்லக்கூடிய உட்பொருளான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலையும் தனக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறார், அபிமானம் இல்லைன்றதை சாய்க்கிறார்.
அது அதனால என்னன்னு சொல்றார், அதனால நான் ஒன்றும் மனசுல கஷ்டப்படலையே, அஹோ இப்படி கூட யாராவது இருப்பாளா, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சாதிச்சுக்கிறார். மேல அதுக்கப்புறம் என்ன சாய்க்கிறார், ஆனால் நான் வெளிவேஷம் போடுறது எனக்கு ஒண்டிதான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்புறம் எல்லாரும் தன்னை எப்படி பார்க்குறானா, ஒரு பிரபன்ன, தான் ஒண்டிதான் ஒரு பிரபன்னு பார்க்குறா. அதே மாதிரி சுவாமியினுடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணக்கூடிய சஜ்ஜனங்கள் மணவாள மாமனியை என்னன்னு பார்க்குறா, அவருடைய பிழையை பார்க்காம நன்மையை பார்க்கறதுனால மணவாள மாமன் என்ன சொல்கிறார், எனக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் சாய்ச்சிக்கிறார். இப்படி யாராவது இருப்பாளா, அதனால் நான் யாரு, நான் ஒரு மூர்க்கன், இந்த மூர்க்கனை திருத்த வேண்டியது யாருடைய கடமை, ஆச்சாரியனான எம்பெருமானாருடைய கடமை. அதனால மணவாள மாமனிகள் என்ன பண்றார் இந்த இடத்துல, எம்பெருமானாரே தயாம்பு ராசாவே, என்னுடைய பிழையை பொறுத்தருள வேணும், என்னுடைய பிழையை திருத்தியருள வேணும் அப்படின்னு மணவாள மாமனிகள் சுவாமியினுடைய திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ற. யாருக்காக, அவருக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ற. நம்ம எல்லாரும் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியனிடத்துல எப்பொழுதுமே அபிமானத்தோட இருக்கணும், ஆச்சாரியன் செய்த உபதேசத்தை ஒரு பொழுதும் நம்ம துச்சமா நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த மந்திரத்தோட உட்பொருளை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும், மறந்து போகக்கூடாது. அது வேறொடைய பொருளும், அதோடைய நேர் பொருள் இல்லாம வேற பொருளை நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கும் மேலே தேவதா பரிபாவம் அப்படின்னா அதில் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட நம்ம மனசு வாக்கு செயல் மனோவாக்காயகி இந்த மூணுமே அவனுடைய சிந்தனையாகவே இருக்கணும், அவனுடைய கைங்கரியத்தை கொண்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத மணவாள மாமணிகள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அழகாக சாச்சிருக்க. அப்படி இன்னொரு வந்து ஸ்லோகத்தை சொல்கிறேன், நித்யம் துவம் பரிபவாமி குரும் ச மந்திரம் தத் தேவதாமபி ந கிஞ்சித் அஹோபி பேபி இத்தம் ஷட்டோப்பி ஷட்டவத் பவதீய சங்கே கிருஷ்ணஸ்தராமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்கஹான்னு சொல்லி இந்த ஒம்போதாவது ஸ்லோகத்தினுடைய உடைய அடியை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசனே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்னு சொல்லி அடியேன் ராமானுஜதாசன்.